श्रीमान्वेङ्कटनाथार्यः कविता कीरकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. पूर्णाधिकरणो स्वाम्यधिकरणम், அது ஏதோ பிரசங்கமா வந்தது, பிரசக்தான பிரசக்தமாக வந்தது, ஏதோ ஒரு தொடர்பு, ஏதோ ஒரு தொடர்பு வச்சு அது வந்தது. அது வசுதாக இப்ப என்னன்னாக்க, இதுக்கு முன்னாடி இந்த பிரம்ம வித்யக்கு எது எதெல்லாம் அங்கம் அப்படின்லாம் சொல்லி வந்திருக்கோம். கர்மா அங்கமா இருக்கு, அது மாதிரி ஒவ்வொரு ஆசிரமத்துக்கு வேண்டிய அங்கங்கள் யாராருக்கு என்னென்ன அதிகாரம் அதெல்லாம் பத்தி எல்லாம் முடிச்சிட்டோம். இப்ப அதன் பேர்ல அந்தரங்கமான அங்கங்கள் எது? அந்தரங்கமான அங்கங்கள்னா சமதமாதிகள் கூட சொல்றோம், சாந்தமா இருக்கணும், அதாவது வெளியந்திரியம் உள்ளிந்திரியம் எல்லாத்தையும் அடக்கணும். அதே மாதிரிலாம் அடக்கி நாம வந்து மனசை நிலநிறுத்தி பிரம்மத்துல உபாசனம் பண்ண பிரம்மத்தை அப்படிலாம் சொல்றோம். அதெல்லாம் அங்கங்களாக. இப்ப அதன் பிறகு இன்னொரு விஷயம் ஒண்ணு விசாரிக்கப்படுறது. இப்போ பிரகதாரண்யக உபநிஷத்துல தஸ்மா பிராமண பாண்டித்யம் நிர்வித்திய பால்யேன திஷ்டாசே பால்யம் ச பாண்டித்யம் ச நிர்வித்திய அத முனிகி அப்படின்னு இருக்கு. பிராமண இந்த பிரம்மவித்தன் அர்த்தம், இவன் பாண்டித்யத்தை முதல்ல அடையணும். பாண்டித்யன்னா என்ன அர்த்தம்? பண்டா அப்படின்ற விவேக ஜானம். இது ஹேயம், இது உபாதேயம், ஊக அபோக ரூபமான ஞானம். எதை எடுத்துக்கிறது, எதை தள்ளுறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஞானம் இருக்கு பாருங்க, அதுக்கு பண்டா அப்படின்னு பேரு. அதனாலதான் இந்த ஒரிசா இந்த மாதிரி இடத்துலாம் போனா பண்டா பண்டான்னு பேர்லாம் வச்சுப்பா. எத்தனையோ பண்டாக்கள் இருக்கா, நம்ம காலேஜ்லாம் கூட இருக்கா நிறைய பேர் ஒரிசாக்காரெல்லாம். இந்த பண்டான்னு பேர் அதுக்கு. ஊகா போக க்ஷமம், அந்த விவேக ஞானம் இருக்கும் இல்லையோ, அது அந்த ஞானம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு பண்டிதன் அப்படின்னு பேர். அந்த பண்டா ஞானத்தை உடையவன் பண்டிதன், அவனுடைய தர்மம் பாண்டித்யம். ஹேயோபாதேய சமர்த்தன், ஹேயம் எது உபாதேயம் எதுன்னு தெரிஞ்சுக்கிற ஞானத்தை உடையவன் இருக்கான் பாருங்கோ, அவன் பண்டிதன். அவங்கிட்ட இருக்கக்கூடிய தன்மை பண்டித தன்மை அது பாண்டித்யம் அப்படின்னு சொல்றோம். இந்த பாண்டித்யம் இருக்கே இதை அடைஞ்சிட்டு பாண்டித்யம் நிர்வித்திய பால்யேன திஷ்டாசே, குழந்தை மாதிரி இருக்கணும், சின்ன பையன் மாதிரி. சின்ன பையன் என்ன அர்த்தம்? அது பின்ன அடுத்த அதிகரணமே வராது. அதாவது என்ன அடுத்த அதிகரணம்? அந்த விஷயம் தான் சொல்ல போற. பால்யம்னா என்ன அப்படின்னு, அதாவது நமக்கு எவ்வளவோ ஞானம் இருக்கலாம், ஆனால் எனக்கு அந்த ஞானம் இருக்குன்னே காமிச்ச கூடாது. கர்வமோ அகங்காரமோ எதுவும் காமிச்சிக்காம எல்லாம் பிரம்மமயம், எல்லாம் பிரம்மம் அப்படின்னுட்டு அடக்க ஒடுக்கமா வினயமா இருக்கா பாருங்க, அது வித்யாததாதி வினயம், வினயாத்தியாதி பாத்திரதாம், பாத்திரத்வா தனம் ஆப்னோதி, தனாத் தர்மம் ததசுகம். நம்ம சுவாமியை நினைக்கச்சா, ஐயாவா சுவாமி நினைச்சா அதான் நினைப்போம். சுவாமியை சேவிச்சாருக்கு ஒரு போட்டோவை பார்த்தா கூட தெரியும், தெரிஞ்சிடும் சுவாமி எப்பேற்பட்ட ஆத்ம ஜானி அப்படின்னு தெரிஞ்சிடும். அது மாதிரி பரவாயில்ல சுவாமி ஆகட்டும், திருக்குடந்தை ஆனவன் ஆகட்டும், அது மாதிரி இந்த இவர் சிவஷ்டம் சிவதாண்டவன் வாழ்னா எவ்வளோ பெரிய பண்டிதான், மகா மேதாவியா இருந்தா கூட சரி, அந்த எனக்கு மேதாவித்தனம் இருக்கு அப்படின்னு காமிச்சிக்கவே மாட்டார். இதான் மகான்களுக்கே உரிய அழகு. மதுராந்தன் சுவாமி எல்லாம் நீ சேவிச்சிருக்கேன், நீ கூட அவர் பேரனை போய் பேரனுக்கு பிள்ளை பிறந்த பேரனுக்கு பேரன் பிறந்திருக்கு, தவித்திரருக்கு தவித்திரர் போய் குழந்தை புண்ணியத்துக்கு போயிட்டு வந்தேன். ஏன்னா அந்த மாதிரி மகான்கள் இதுதான் நம்ம சுரூபம். எங்களை மாதிரி ரெண்டும் கட்டங்கள்லாம் தான் எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டு ஆடுவோம். வசுதாக மகான்கள்லாம் எப்படி இருப்பா, எவ்வளோ பாண்டித்யம் இருந்தாலும் சரி அதை வெளில காமிச்சிக்கவே மாட்டா.
குழந்தை மாதிரியே எல்லாருக்கிட்டையும் பழகுவா. குழந்தை தனக்கு அழகு இருக்கு, தனக்கு சாமர்த்தியம் இருக்குலாம் தெரியும் என்ன அதுக்கு, அது பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கும். போன வேலைக்கிழமை என் சின்ன பொண்ணுடைய நாத்தனாருக்கு கல்யாணம், அதுக்கு போயிருக்கேன். அங்க வெள்ளி பாத்திரம்லாம் வச்சிருந்தா, திருமால் பாத்திரங்கள் எல்லாம் வச்சிருந்தா. என் பேரன் சொம்பு இருந்தது, ஸ்டாலின் இருந்தது, அதுக்கிட்டலாம் போகவே இல்லை, பெருமாள் பாத்திரத்துட்டு போயிட்டான். போயிட்டு முதல்ல உத்தரணி எடுத்துட்டான், பிரதிகிரக பாத்திரத்தை எடுத்துட்டான், அப்புறம் தூப காலத்துட்டான். தூப காலத்துல அவன் பாடு சுத்தின்னு இருக்கான், அதுல வீடியோ எல்லாம் எடுத்து போட்டுட்டா. அந்த குழந்தைக்கு அது பெருமாளுக்கு தான் பண்றதா நினைச்சுன்னு பண்ணிட்டு இருக்காது. எல்லாருக்கும் சிரிப்பா வருது, ஆனந்தமா இருக்கு. ஆனா அந்த குழந்தைக்கு அது தெரிஞ்சதோ தான் பெருமாளுக்கு பண்ணிட்டு இருக்கோம். அது சீரியஸா விளையாடுது, நம்ம தான் நினைக்கிறோம் குழந்தை விளையாடுறதுன்னுட்டு. அவனும் அவன் சீரியஸா ஆராதனை பண்றதா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைக்கு அது தெரியல. இதான் குழந்தையினுடைய சுபாவம், இதான் பால்யம். ஆவிஷ்காரம் பண்ணக்கூடாது, தனக்கு இது இருக்கு அப்படின்லாம் பண்ணக்கூடாது. இது அடுத்த அதிகாரத்திலையும் சொல்ல போறோம். அதனால பாண்டித்யம் நிர்வித்ய பால்ய என திஷ்டாசே, பால்யத்தோட திஷ்டாசே அப்படின்னாக்க உபாசனம் பண்ணணும்னு அர்த்தம். பாண்டித்யத்தை அடைஞ்சி பால்யத்தோட இருந்துட்டு திஷ்டாசே உபாசனம் பண்ண வேணும். அதன் பிறகு பால்யம் பாண்டித்யம் நிர்வித்யம், அந்த பால்யத்தையும் பாண்டித்யத்தையும் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அத முனிஹி அப்படின்னு இருக்கு. முனியாக இருக்கணும், மௌனத்தை அனுசரிக்கணும். இந்த மௌனன்ற பதத்துக்கு என்ன அர்த்தம்னு விசாரம் பண்ண போறேன். இதான் இந்த அதிகரணத்தினுடைய சாரமே. இப்ப அதிகரணத்தினுடைய சாரமா இருக்க போது இதான், இந்த மௌனம்னு என்னது. அது ரெண்டு இதுல மனன மனனோன்னு அர்த்தம். முனின்னாக்க மரணசீலாள், எப்பொழுதும் மரணம் பண்ணிட்டு இருக்கவான்னு அர்த்தம். மரணம் பண்ணிட்டு இருக்கிறவா, எப்பொழுதும் எப்பொழுதும் எம்பெருமானைய சிந்தனை பண்றவா அப்படின்னு அர்த்தம். அது இதான் நம்ம சித்தாந்தம். அதுதான் இவ பூர்வபக்ஷம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வாக்கியம் இருக்கு பிரதாரணிக ஒரு இடத்துல மைத்ரேயிக்கு யாஜ்ஞவர்கள் சொல்ற, ஆத்மாவா அரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்யாசிதவியா அப்படின்னு இருக்கு. அம்மா இந்த ஆத்மாவானவன் காணப்பட வேண்டும், அதற்காக கேட்கப்பட வேண்டும், அதற்காக மனனம் பண்ணப்பட வேண்டும், அதற்காக நிதித்தியாசனம் பண்ணப்பட வேண்டும், உபாசனம் பண்ணணும். உபாசனம் பண்ணனுக்க பார்த்துடலாம். இவ என்ன எடுத்து பார்க்கணும் பெருமாளை. பெருமாளை பார்க்கறதுக்கு, பெருமாளை பார்க்கறதுக்கு, பெருமாளை பார்க்கறதுக்கு நாம என்ன பண்ணணும்னாக்க, முதல்ல ஆச்சாரியாள்கிட்ட இருந்து ஞானத்தை வாங்கிக்கணும். அதுக்கு சிரவணம்னு பேர், சிரவணம். ஆச்சாரியர் சொல்றத உபதேசம் வாங்கிக்கிற மல்லியோ, அதுக்கு சிரவணம்னு பேரு. அடுத்தது ஆச்சாரியர் சாதிக்கிறத தன் மனசுல யுக்திதாக பிரதிஷ்டாபனம். அவர் சொன்னதெல்லாம் சரியா இருக்கு, நமக்கே ஒரு சரியா வந்துடும், நமக்கே மனசுல சரியா வந்துடும், இந்த மாதிரி கரெக்டா இருக்கு. நம்ம மனசுல எங்கெங்க சந்தேகம் வருமோ அதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இது வந்து மனநம்னு பேர், மனநம். அதாவது பிரதிஷ்டாபனம், ஒருத்தர் சொல்லி அதான் சிந்தனை பண்றதுன்னு சொல்லுவாத, சிந்தனை பண்றது. ஒருத்தர் சொல்லி கொடுத்தாக்க அத நம்ம மனசுல இது சரியா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பாருங்க, அது மனநம்னு பேர். சிஷ்யாலோட சேர்ந்து சிந்தனை பண்ணலாம், தனக்கு தானே சிந்தனை பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணினாக்கா அதுக்கு மனநம்னு பேரு. அதுக்கப்புறம் நிதித்தியாசனம், இந்த மாதிரி மனநம் பண்ணி தெரிஞ்சுட்டோம்னாக்கா நிதித்தியாசனம்,
தியானம் அப்படின்னு சொல்லலாம். நிதித்தியாசனம்னாக்க சம்பிரத்தியம் இருக்கு. சம்பிரத்தியம்னாக்க தியானம்னே சொன்னா நிதித்தியாசனம் ச, அத சொல்லச்சே ஆசைப்பட்டு உபாசனம் பண்ணணும்னு அர்த்தம். அதுக்கு ஆசைப்பட்டு உபாசனம் பண்ணணும். பின்னாடி சொல்ல போற தேசிகனே சாய்க்க போற 4வது அத்தியாயத்துல. அதனால நிதித்தியாசனம்னு பேர் இருக்கு. அதை பண்ணினோம்னாக்க பெருமாள் நேரம் வந்துடுவேன். தரிசன சமானாக்காரம் மனதில் பெருமாளோடையே நம்ம பேசிட்டு இருக்கலாம், பெருமாளோடையே விளையாடிட்டு இருக்கலாம், அவனோடையே நம்ம சேர்ந்து இருக்கலாம், அவனை நேர நம்ம சேவிச்சுட்டே இருக்கலாம். இப்ப சேவிக்கிறதுனா அப்படி இல்லை, அங்க சேவிக்கிற மாதிரி சேவிக்கணும். இதெல்லாம் சொல்றேன். இப்ப இதுல இந்த மனநம்னு இருக்கு பாருங்க, அந்த மரண சப்தத்துக்கும் மௌனம் முனி அதுக்கும் மரணசீலான்னு பேர். இந்த ரெண்டும் ஒன்னா வேற வேறையா? இத ஒண்ணுன்னு சொல்லிட்டாக்க பூரபக்ஷம் சொல்றது சரியா போயிடும், வேற வேறன்னு சொல்லிட்டாக்க சித்தாந்தம் சொல்றது சரின்னு ஆகும். அதாவது மனசுக்குள்ள நம்ம நினைச்சுக்கிறோமோ இல்லையோ பெருமாளை பத்தி, இது இது சரி, பிரம்ம தத்துவம் இப்படிப்பட்டது, ஆச்சாரியர் சொன்னது சரி, இதுதான் யுக்தினாலும் சரியா இருக்கு, இல்லைன்னா சந்தேகம் வந்து ஆச்சாரியர் கேட்டு தெரிஞ்சுக்கணும், இல்ல சத்பிரம்மச்சாரிகள் அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சின்ன மனசுல நடப்படுத்துறா பாருங்க, என்ன மரணம்னு சொன்னீங்கிறோம். இந்த மரணம் தான் முனி சப்தத்தினால், அத முனிகி மௌனம் மரணம் சொல்றது. இது அனுவாதம் தான். ஏன்னா யாராவது ஒரு விஷயம் சொன்னாக்கா யாருமே அப்படியே நம்புறது கிடையாது, இது பிரசித்தி. ஒத்து யாராவது ஒண்ணு சொல்லித்தரா, யார் என்ன சொன்னாலும் சரி, உடனே அது சரி அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறது இல்லை. நாம் என்ன பண்றோம், இது சரியா இருக்குமா தப்பா இருக்குமா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வந்துடுறது, நமக்கு அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. அதனால நாம் என்ன பண்றோம், யோசிச்சு பார்த்து தானே ஒத்துக்கிறோம். இது வந்து ஒருத்தரை நமக்கு விதிக்க வேண்டாம், இப்படிதான் நீ மரணம் பண்ணணும், இப்படிதான் நீ தெரிஞ்சுக்கணும், இந்த யுக்தியை கொண்டு நீ வந்து சரியா இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு யாரும் சொல்லித்தர வேண்டாம். நமக்கே தெரியும், ஒரு வஸ்து சாப்பிட கொடுக்குறாங்க, அந்த சாப்பிடுற வஸ்து அது குழந்தையா இருந்தாலும் சரி பெரியவாளா இருந்தாலும் சரி, அதை வாயில் கொஞ்சம் போன போட்டுனோம்னாக்கா அது ருச்சி நன்னா இருந்தா சாப்பிட போறோம், ருச்சி நன்னா இல்லையா கிளாஸ் கேக்குறேன் அவ சௌகரியம் சொல்றேன். அதனால எதுவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி நம்ம மனசுல தெரியறது, நம்ம மனசுல தெரியறது, நம்ம மனசுல தெரியறது, அது இத வந்து விதிக்க வேண்டாம். சித்தாந்தி சொல்றது இருக்கும் இல்லையா, அது சொன்னாக்க என்னன்னு தெரியுமா, விதிக்கப்படணும். அது மரணம்னா மரணசீலா, பெருமாளையே தியானம் பண்ணிட்டு இருக்கணும்னு அர்த்தம், அது தாரணா அப்படின்ற அதுன்னு அர்த்தம் ஆயிடும். அதுவா இதுவா, தியானமா அல்லது அதாவது தாரணா, அந்த அஷ்டாங்க யோகம் சொல்றாரோ இல்லையோ, அந்த சமாதி நிலைன்னு சொல்ற பாருங்க அதுக்கு முன்னாடி இருக்கிறது, அதுவா இதுவா, அந்த சமாதி நிலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தாரணம் இதெல்லாம் இருக்கோ இல்லையோ, யம நியம அப்படின்லாம் சொல்றனே, அந்த தாரணத்தை சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அது விசேஷமாக விதிக்கப்பட வேண்டும். அதே பூர்வபக்ஷ ரீத்தியா பார்த்தாக்கா, பூர்வபக்ஷ ரீத்தியா பார்த்தாக்கா விதிக்கப்பட வேண்டாம். வெறும் என்னது, மனசுக்குள்ள நம்ம நிலைநிறுத்திக்கணும். ஒருத்தர் சொல்லி கொடுத்தாருனாக்கா அதை நன்னா சாதி, இது கரெக்டா இருக்கு சரியா இருக்கு அப்படின்னு ஸ்திரீகரணம் பண்றோம், அதுதான் நந்த மரணம். அது ஏற்கனவே சிரவணமோ மனநமோ அதுலேயே சேர்ந்துபடுத்து, அது அனுபவம் தான், புதுசா ஒன்னும் சொல்ல வேண்டாம். இன்னொன்னு அத முனிகி அப்படின்னு இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. முனிகி சியாத் முனிகி பவேத் அப்படின்னு விதிப்பத்தையும் இருக்கா, மௌனசீலனாக இருக்கணும் மரணசீலனாக இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கா, அந்த மாதிரி இல்லையே, அந்த மாதிரி எதுவுமே இங்க வாக்கியம் இல்லையே, விதி சப்தமே இல்லையே,
அதனால பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம் இங்க வந்து மரணசீலத்துவம் சொல்லப்படலை, மரணசீலாதான் இருக்கா அப்படின்றது இங்க சொல்லவே படலை. வேற என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, கேவலம் மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கிறது, ஞானத்தில் நிலைநிறுத்திக்கிறது. அப்படியா இப்படியான்னு சந்தேகம் இல்லாம ஸ்பஷ்டமாக ஞானத்தை நிலைநிறுத்திக்கிறது இருக்கோ, இதுதான் இந்த இடத்துல முனி அப்படிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம். அதனால இது அங்கமாக இருக்க வேண்டாம், அங்கமே இல்லை அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்துல பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். ஆனால் சித்தாந்தியோ அது மாதிரி ஒத்துக்கல, அந்த மாதிரி கிடையாது, இதுவும் ஒரு அங்கம்தான். எப்படியானால் நாம வந்து சமதமாதிகள்லாம் அங்கம்னு சொல்றோம், பிராமணாக விவிதிலந்தி யஜ்யேன தானியேன தபசா அநாசிகேன அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. யஜ்யம் தானம் அது மாதிரி வேதானுவசனம் இதெல்லாம் எத்தனையோ இருக்கு, இவைகள்லாம் அங்கங்கள். அந்த அங்கங்களை இட்டு அந்த அங்கங்களை இட்டு பிரம்மத்தை உபாசனம் பண்ணணும். அதே மாதிரி சாந்த தாந்த உபரத திதிக்ஷு சமாஹிதோ பூத்வா ஆத்மன்யேவ ஆத்மானம் பஷ்யேத் அப்படின்னு இருக்கு. ஏற்கனவே இதெல்லாம் பார்த்திருக்கோம் சமதமாத்தியதிகரணத்துல, அந்தரிந்திரியம் பகிரிந்திரியம் அது மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வெளி விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு அதன் பிறகு பொறுமையோட இருந்துட்டு, ஏன்னா பிரம்ம வித்தியா சாமான்யம் அல்ல, உடனே வந்துடாது நினைச்ச உடனே. அதனால திதிக்ஷு சமாஹிதோ பூத்வா சமாதி நிலையை அடைந்து ஆத்மன்யேவ ஆத்மானம் பஷ்ய தன்னிடத்திலேயே பரமாத்மாவை பார்க்கணும். அந்த மாதிரிலாம் வாக்கி இருக்கு. இவைகள்லாம் என்ன அர்த்தம், வேதானோசனம் யாகங்கள் தானங்கள் சாந்தி தாந்தி சமாஹிதத்துவம் இவைகள்லாம் எப்படி அங்கமாக இருக்கின்றனவோ அந்த மாதிரி, அந்த மாதிரி பாண்டித்யம் நிர்வித்திய பால்யேன திஷ்டாஸ்தே அதை முடிகி. பாண்டித்யம் ஒண்ணு, பால்யம் ஒண்ணு, முனி மௌனம் மரணசீலத்துவம் இந்த மூணு இவைகளும் கூட அங்கங்களே, பிரம்ம வித்யைக்கு இவைகள்லாம் அங்கமாகவே இருக்கின்றன. இவைகள்லாம் அங்கங்கள் தான், அங்கங்கள் இல்லைன்னு சொல்லவே கூடாது, இவைகளும் அங்கங்களாகவே இருக்கின்றன. அது சொல்றது அதனால இந்த இடத்துல நீங்க சொல்ற மரணம் இங்க கிடையாது. அந்த மரணம் சிரவண மரணம், அதெல்லாம் அர்த்த பிராப்தம், அது விதிக்க வேண்டாம், நமக்கே தெரியும். நீ நீ சொன்னியோ இல்லையோ மரணங்கிறது அனுவாதம் தான், அந்த மரணம் இங்க இல்லை, அது வேற இது வேற. அதனால முனி அப்படின்னா லோகத்துல யார சொல்றோம், அதுவும் அந்த முனிவர் எழுந்து சொல்றார். நம்மளே சன்னியாசிகள்லாம் என்ன சொல்றோம், முனிகி அப்படின்னு சொல்றோம். இந்த முனி முனீஸ்வரர் முனீஸ்வரர் தான் அர்த்தம், மரணசீலால் அர்த்தம், முனி முனின்னு சொல்றார். ரங்கநாத முனி ஸ்ரீனிவாச முனி வேதாந்த ராமானுஜ முனிவர் அப்படின்லாம் சொல்றோம். முனிசத்துவத்துக்கு என்ன அர்த்தம், லோகத்துல மரணசீலால் வியாச முனிவர் பிரகு முனிவர் எத்தனையோ சொல்றோம், எவ்வளவோ ரிஷிகள் வியாசருக்கு அவ்வளவு பிரசித்தி மரணசீலம். அவளுக்குன்னா பெருமானை தவிர்த்து வேற ஒண்ணுமே நினைக்க தெரியாதான், அவன் சிந்தனையே அதையே போயிட்டு இருக்குமா. நம்ம காலத்திலேயே நம்ம எவ்வளவு ஆச்சாரியால சேவிச்சிருக்கோம், அவ பாட்டுக்க உட்கார்ந்து நாராயண நாராயணன் நாராயண ஜபம் பண்றா, பகவத் ஜபம் பகவான் ஏன் நினைச்சுக்கிறா, வேதாந்தங்களையே சேவிச்சுட்டு இருக்கா. சேஷாயுஷ்யம் சேடி தம்பதியா தீக்ஷா புதீக்ஷாமேன்னு தேசிகம் சாதிச்சா மாதிரி எல்லாரும் எழுந்துகள் இருந்தா, அத்தனை மாதிரி முனிகள் மாதிரி முனிகள் மாதிரி நம்ம சேவிச்சிருக்கோம்.
இப்பவே நம்ம அப்படி சேவிக்கச்சு, அந்த காலகட்டத்துல இந்த பிரம்மசூத்திரம் பண்ண காலத்துல உபநிஷத் காலத்துலாம் எப்படி இருந்திருப்பா? அவ அத்தனை பேரும் எப்பேற்பட்ட முனிகளாக இருந்திருப்பா? எப்பொழுதும் மனசீலால் மனசீலால் மனசீலால். அவளுக்கு அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே தெரியாதது. அதனால லோகத்தை வந்து இதுதான் சரி, முனிசப்தத்துக்கு மரணசீலால் கிட்டதான் பிரசித்தி இருக்கு. முனின்றது இங்க மரணம்னு சொல்லல, மந்தவியம் சொல்லல, அத முனிகின்னு தான் இருக்கு. அந்த முனின்றது எங்க போகும்? எப்பொழுதும் சிந்தனை தியானம் பண்றாளே பெருமாளே, அவள்கிட்டதான் அது போகும். மந்தவியான்னு சொன்னாக்க நீ சொல்றதை ஒத்துக்கலாம், அது மாதிரி இல்லையே இங்க. என்ன பாண்டித்யம் பால்யம் முனி, பாண்டித்யம் வந்துருத்தே, பாண்டித்யம்னா என்ன சொன்னோம்? விவேகம், ஊகப்போக க்ஷம ஞானம், அதான் ஏற்கனவே வந்துருத்தே. ஏற்கனவே அது வந்துட்ட உடனே திருப்பி மந்தவிய மரணம் திருப்பி அதை மனசுக்குள்ள ஸ்திரப்படுத்தணும்னு ஏன் வரப்போறது? அந்த ஞானம் வந்த உன்னதான் பால்யம் வரும், அனாவிஷ்காரம் அகங்காரம் கர்வம்லாம் இல்லாம இருக்கிறது. அதன் பிறகுதான் பகவத் தியானம் உண்டாகும். அந்த தியான சீலாலா இருக்கணும், தாரணசீலாலா இருக்கணும். அதுதான் புனப்புனசம் சீலனம்ன்றார் அபியாசா அப்படின்னு முன்னாடி வந்திருக்கு ஸ்ரீபாஷ்யத்துல, ஆரம்பத்துல சொல்ற லகு சித்தாந்தத்துல புனப்புனசம் சீலனம் அபியாசா அப்படின்ற திரும்ப திரும்ப எம்பெருமானையே சிந்தனை பண்றதற்குள்ளையோ அதுக்குதான் அபியாசம். தத் பாவனா, அவனையே பாவிக்கிறது மனசுக்குள்ள, அதுதான் இங்க. இங்க வந்து விதிப்பிரத்தி இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன், நிறைய இடத்துல பதில் சொல்லிட்டோம். விதிப்பிரத்தி இருக்கு இல்லைன்னா இங்க முக்கியம் இல்லை. இது வரைக்கும் தெரிஞ்சதா தெரியாததா? அஞ்ஞாதமான விஷயத்தை சொல்லிடுச்சோம்னாக்க விதிப்பிரத்தியம் இருந்தாலும் இல்லாட்டாலும் அந்த இடத்துல விதிப்பிரத்தியம் இருக்கிறதா தான் எடுத்துக்கணும். தெரிஞ்சதைய விதிப்பிரத்தியத்தினால திருப்பி சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. வந்து போஜன காமகா புஞ்சித்த அன்னம் புஞ்சித்த சாப்பிடணும்னு ஆசை இருக்குது ஒருத்தனுக்கு, அன்னத்தை சாப்பிட்டோம் அப்படின்றான், அதை எனக்கு விதிக்கணுமாண்ணா? பிறந்த குழந்தை பசின்னா எழுது, நாமளும் கஷ்டப்பட்டுக்கிறோம், பொறுக்கிற மாதிரியும் பொறிச்சுக்கிறோம், அதன் பிறகு அதாவது சாப்பிட்றோம், இல்லை என்ன கஷ்டமா போயிடுது உடம்புக்கு. அதனால யாருக்கு பசின்னு ஆசை வருதோ அவன் சாப்பிட்டு போறான். அந்த புஞ்சியதேன் இருக்கு, புஞ்சியதேன்னு சாதம் சாப்பிடுன்னு யாரும் சொல்லவே இல்லை. ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸ்நாத்வா புஞ்சித அப்படின்னு வாக்கியம் இருக்கு. ஸ்நாத்வா புஞ்சியதேன்னு என்ன அர்த்தம்? ஸ்நானம் பண்ணிட்டு சாப்பிடுன்னு அர்த்தம். இப்ப சாப்பிடுறதுன்றது புஞ்சியதேன்னு விதிப்பிரத்தியம், சாப்பிட கடவன் அப்படின்றது. ஆனா அதான் எனக்கு தெரியுமே, அங்க என்ன சேஷம்? ஸ்நானத்துக்கு அப்புறம்தான் சாப்பிடணும். அந்த ஸ்நானத்துக்கு அப்புறம்னு உங்களுக்கு பாருங்க, அதுதான் விதிக்கப்படுறது. சாப்பிடுறதுன்றது விதிக்கப்படவே இல்லை. நமக்கு தெரிஞ்சது ஏன் விதிக்கணும்? ஆனால் விதிப்பிரத்தியம் இருந்து இருக்குன்றதுனாலயே விதி இல்லை, விதிப்பிரத்தியம் இல்லை, அதனால அது விதி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. விதிப்பிரத்தியம் இல்லாட்டா கூட அங்க விதி வரும், விதிப்பிரத்தியம் இருந்தா கூட அது அனுவாதமா மாறிடும். ஏன்னா தெரிஞ்சதையே சொன்னாக்க விதிப்பிரத்தியத்தினால என்ன பிரயோஜனம்? அதனால விதிப்பிரத்தியம் இல்லாட்டா கூட இங்க நம்ம அப்படி சொல்லணும், அதை முனிஷியாது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி ஆயிடுச்சுனாக்க இது வந்து ஒரு இன்னொரு ஒரு அங்கம் சொல்லப்படுறது, பாண்டித்யம் பால்யம் அந்த மாதிரி இந்த இது மரணசீலத்துவம் முனித்துவம் இதுவும் ஒரு அங்கம். அந்த அங்கமானது இங்க சொல்லப்படுறது. அதனால பிராமணா இங்க வாக்கியம் என்ன அர்த்தம்? பிராமணா பிரம்மவித்து பாண்டித்யம் நிர்வித்திய உபாசியமான பிரம்ம தத்துவத்தை
தெரிஞ்சுட்டு உபாசியமான பிரம்ம தத்துவத்தை நல்லா தெரிஞ்சுடணும். தெரிஞ்சுட்டு அதாவது என்ன அர்த்தம், பிரம்ம தத்துவம் எப்படிப்பட்டது, சுத்தமா இருக்கு, பூர்ணமனவன் அப்படின்லாம் தெரிஞ்சுட்டு ஆச்சாரியர்கிட்டேந்து வந்த ஞானம் என்ன, நாமே தெரிஞ்சுட கூடிய மரணம் என்ன, மனசுக்குள்ள ஸ்திரீகரணம் பண்ண முடியும், அது அவைகள்னால கிடைச்ச வேதனம் உபாசனம், அந்த உபாசனத்தை அடையணும், அதுதான் முனிசத்துவத்துக்கு அர்த்தம். இதுதான் இது, இப்படி பண்ணினாக்கா என்ன அர்த்தம், நமக்கு ஞானமானது பகவத் விஷயத்திலேயே போகும், உபாசனத்துக்கு கைகூடும். உபாசனம் கைகூடினாக்கா எப்பொழுதும் பிரம்மத்தையே சிந்தனை பண்ணலாம், பிரம்மத்தையே சிந்தனை பண்ணலாம். ஒன்றாம் போய் பெருமாள் சேர்த்து தேவ பெருமாளை காமிச்சு வைத்தல, மனசுல எத்தனையோ நீ கஷ்டம், எப்பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, என் கிரகணிக்கு உடம்பு சரியில்லை, பேரனுக்கு உடம்பு சரியில்லை, அடியனுக்கும் உடம்பு சரியில்லை, ஆனா அங்க பெருமாள் உபயநாச்சிமார் அவரை முதலாளர்கள் மூணு பேர் ஒன்னா சேர்ந்து வருவா, ஒன்னா சேர்ந்து போவா, மூணு பேர் எல்லாரோடையும் சேவிச்சேன், ஆனந்தமா இருந்தது, பெருமாள் சேவிச்சது, மனதில் என்ன திருப்தி, எப்பேற்பட்ட அழகு, அந்த சிந்தனை வரைச்ச சேவிக்கிற சமயத்துல என் கிரகிணி உடம்போ, என் பொண்ணோட உடம்போ, என் பேரனோட உடம்போ, என் உடம்போ சிந்தனையே இல்லை, ஏதோ முடியல, ஆனா அந்த சிந்தனை இல்லை. அந்த சமயத்துல திருப்பி ஆத்துக்கு வரைச்சேதான் எப்படிமா இருக்கு எப்படிமா இருக்குன்னு கேட்டுட்டோம். அந்த கோயில்ல பெருமாள் சாநித்தியத்துல இருக்கும், அந்த பெருமாள் சாநித்தியம் நம்ம கிடைக்கச்ச அந்த சிந்தனை வரலையே, இங்கேயே அப்படி, இங்கேயே அப்படி இருக்கச்ச, அதாவது வெறும் பெருமாள் சேவிக்கச்சு, நம்ம எல்லாரும் பக்தாள் சம்சாரிகள், அப்படி பெருமாள் சேவிக்கவே நமக்கு அந்த ஆனந்தமான சிந்தனை வருதே. உபாசனமே பண்ணா எப்படி இருக்கும், எவ்வளவு நன்னா இருக்கும். அதனால இதுதான் சேஷம். அதனால இங்க சொல்றது பால்யம் பாண்டித்யம் ஜெனர் வித்ய அத முனிஷ்யா அப்படின்னே இருக்கு. அங்க சொல்ற கேள்வி கேட்கிறார், சப்ராமண கேனசியா, அந்த பிரம்மத்து இருக்கானே அவன் எப்படி உபாசனம் பண்ணுவான், கேனசியா எந்த உபாயத்தோட இருப்பான், அவன் எப்படிப்பட்ட உபாசனத்தை பண்ணுவான் அப்படின்னு கேட்டா, ஏனசியா தேன ஈதசேவசியாத், எப்படின்னா இப்படிதான் இருப்பான், எப்படி மௌனத்தோட இருப்பான், அதாவது பாண்டித்யத்தை அடைவான், பால்யத்தை அடைவான், அதனால உபாசனம் பண்ணுவான், மரணசீலனா இருப்பான், தாரணம் பண்ணுவான், அந்த அஷ்டாங்க யோகத்துல சொல்லப்பட்டதெல்லாம் அவன் ஒட்டிப்பான் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி சொல்றதுனால இந்த இடத்துல புதுசா ஏதோ ஒண்ணு சொல்லிடல அப்படின்னு நீ அனுவாதம் அனுவாதம் நீ சொன்ன, அது இல்லை, இங்க புதுசா விஷயம் ஒண்ணு சொல்றது, என்னது முனி மரணசீலத்துவம், அதாவது அஷ்டாங்க யோகத்துல சொல்லப்பட்ட சமாதியை தவிர்த்து அதுக்கு முன்னாடி இருப்பவைகள் அவைகள் அத்தனை இங்க சொல்லப்படுறது. தாரணம், தாரணம் தான் முக்கியம், தாரணம் தரிக்கிறது, ஏன்னா எவ்வளவு கோலோ எதை சிந்தனை பண்ணிட்டே இருக்குமோ அவ்வளவு கோலம் தான் மனசுல எல்லாம் பதியும். ஒரே ஒரு வாட்டி தேவை சேவிச்சுட்டு போயிட்டோம்னாக்கா மனசுல பதிஞ்சிருமாண்ணா, ஆனால் பல தடவை ஒரு பெருமாளை சேவிச்சாதான் மனசுல பதியுவேன். எத்தனையோ க்ஷேத்திரம் நாம சேவிச்சிருக்கோம், ரங்கநாதன், திருநாராயணமுடையான், தேவ பெருமாள், அமுதன், திருநாராயணன், செல்லப்பிள்ளை, இவன் எல்லாம் மனசுல பதிஞ்ச அளவுக்கு எத்தனையோ க்ஷேத்திரத்தை சேவிச்சேன், மனசுல இன்னும் பதியல. ஏன்னா ஒருவேளை 5 நிமிஷம் அங்க தூரத்துல இருந்து சேவிக்கிறது, அப்ப எப்படி சேவிச்சுட்டு வந்துட்டோம், பக்கத்துல கிட்ட போய் என்ன சேவிச்சாதானே வரும், அதுவும் 4 நாள் சேவிச்சுட்டே இருந்தாதான் ஒவ்வொரு அவயவத்தையும் அனுபவிச்சு அற்புதமா சேர்க்க முடியும், இல்ல என்னது வராம போயிடும். அதனால புனப்புனசம் சீரணம் மனநம், ஒரு எப்பொழுதுமே அடிக்கடி திரும்ப 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 பகவானையே மரணம் பண்ணணும், இதான் ரிஷிகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா.
ரிஷிகள்லாம் பெருமாள்கிட்ட பேசினா, பெருமாள்கிட்ட பேசினாவா, பெருமாளோடையே விளையாடுறாவா, உனக்கு பிடிக்குமா? ஒரு ரிஷி சொல்ற, பத்திய பிரஜானாம் ஐஸ்வர்யம் பசூனாம் வானகாமையே அகம் கதம்போ பூயாசம் குந்தோ வா யமுனா தட்டே. நான் வந்து பசுபதி பிரஜாபதி, அதாவது சதுர்முக பிரம்மன் ருத்ரன், இவாளுடைய ஐஸ்வர்யத்தை நான் ஆசைப்படல. வேற என்ன வேணும்? யமுனா தடத்துல குந்த விரக்ஷமாகவோ கதம்ப விரக்ஷமாகவோ ஆக மாட்டேனா? அது போற எனக்கு. ஏன் இப்படி கேக்குற நீ? ஏதாவது ஒரு யுகத்துல கிருஷ்ணன் அங்க அவதரிப்பானே, அவதரிச்சு நான் அந்த மரமா இருந்தேன்னாக்கா என் மரமா என் பேர்ல ஏறி நிற்பானே, என்னை தொட்டு விளையாடுவானே, அவனுடைய ராசக்கிரியல் எல்லாம் அங்க நடக்குமே, அது அத்தனையும் என்னை சுத்தி தான் நடக்கும். அதனாலயே எனக்கு மோட்சம் கிடைச்சிடுமே, இதுதான் ஐஸ்வர்யம் எனக்கு, இந்த ஐஸ்வர்யம் போர்மே. இவெல்லாம் அப்படிதான் பேசுவார் ரிஷிகள். என்ன ஆச்சரியமான சிந்தனைகள் எல்லாம் மகான்களுக்கு, ரிஷிகளுக்கு எல்லாம் இந்த மாதிரி இருந்தாதான். அதனாலதான் அவளுக்கு முனி அப்படின்னு பேரு, முனி முனின்னுட்டு அவளுக்கு அதனால பேர் வந்தது. மரணசீலாளா இருக்கிறதுனால அவள் எல்லாம் முனி அப்படின்னு சொல்ற. ஆகவே இங்க எத்தனை வருஷிய பார்த்துக்கோங்க, யாகாதிகள் கர்மாக்கள், அதாவது பழத்தை எதிர்பார்க்காத யாகதானம் ஹோமம் இவையெல்லாம், அப்புறம் சமதமாதிகள் சாந்தி தாந்தி இவையெல்லாம், அதன் பிறகு பாண்டித்யம், அதன் பிறகு பால்யம், அதன் பிறகு மௌனம் மரணம், மரணசீலத்தம் நிர்தாரணா, இவைகள் அத்தனையுமே பிரம்ம வித்யக்கு அங்கங்களாகவே இருக்கின்றன. ஒன்று கூட இது இல்லை அது இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாமே அங்கங்களாகவே இருக்கின்றன. அதுதான் இந்த அதிகரணத்தினுடைய சாரமாக சுவாமி சாதிக்கிறது. ஏன்னா இதுதான் முக்கியம் நமக்கு. பெருமானுடைய சிந்தனர் கொல்லியோ அதை போய் வெறும் ஞான ஸ்திரீகரணம் சொல்லிவிட்டோம்னாக்கா, ஞானத்தை ஸ்திரீகரணம் பண்றதுன்னு சொல்லிவிட்டாக்கா வியர்த்தமா போயிடும். ஏன்னா ஏற்கனவே ஆயிடுத்தது, அது ஆன ஒண்ணுதான் இவனுக்கு பாண்டித்யமே சித்திச்சது. அதனால இதுதான் முக்கியம் இந்த இடத்துல மரணசீலாள். அதுதான் முனி சப்தத்தினால சொல்லப்படுறது. அதுதான் மௌனம். மௌனம்னாக்க ரொம்ப வாயை பத்தின்னு இருக்கிறது இல்லை, வாய் முன்னா முஞ்சா இருந்தாக்க அது பிரயோஜனம் இல்லை, பேச மாட்டா. ஏன் பேசல? உள்ளுக்குள்ள பேசிட்டு இருக்கா பெருமாள்கிட்டவா, பெருமாள்கிட்ட பேசிட்டு இருக்காவா உள்ளுக்குள்ள, வெளியில எதுக்கு? அந்த இதெல்லாம் சொல்லுவா பாருங்க, நல்ல பாவம் வந்துருச்சுன்னாக்கா பாஷ தேவையில்லையே, நல்ல மனசுல பாவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பாஷையே வேண்டாம் நமக்கு, எல்லாத்தையும் அனாயாசமா இதை சொல்லிடலாம். அதனால இந்த இடத்துல சொல்லப்படுறதுன்னா அந்த முனிதான் அது, அது சொல்றது அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினால சுவாமி இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிறார். ஒரே ஒரு ஸ்லோகம் தான், இப்ப பாருங்க, மந்தவியத்வே ஸ்ருதே சதி அத முனிரிதி வாக் அஸ்து தஸ்யானுவாத கஷ்சின் ஹ்யத்ர திருஷ்டோ விதிரிதி ந புரஹ பண்டிதத்வஸ்ய லப்தே ஊஹா போஹார்ஹதாஹி ஸ்ரவண மனநதோ அனந்தரம் பண்டிதத்வம் மௌனக்யாதி பிரகிருஷ்டே மனன இதி விபௌ தாரணாத்யுக்திரேஷா மந்தவியத்வே சுதே. அதாவது ஸ்ரோதவியா மந்தவியா அப்படின்னு வாக்கியம் இருக்கு, அதுல பிரம்ம ஞானம் வரணும், அதுக்கு நிலநிறுத்தணும், மனசுக்குள்ள ஞானத்தை நிலநிறுத்தணும், அந்த மந்தவியத்துவமானது அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால பால்யம் பாண்டித்யம் நிர்வித்திய அதமுனிகின் வாக்கியத்தில் இருக்க முனிசப்தம், முனிசப்தமானது அந்த மந்தவியத்துவம் இருக்கு பாருங்க,
மந்தவியத்துவம் மந்தவியான்றது அதுதான் சொல்றதுன்னு அர்த்தம். அனுவாதம் தான் தஸ்ய அனுவாத. அதமுனி அப்படின்ற பதமானது இந்த மந்தவியத்துவம் இருக்க அதனுடைய அனுவாதத்தை தான் இங்க சொல்றது. ஏன்ன நீ சொல்ற சித்தாந்தி சொல்ற முனித்துவம் மரணசீலத்துவம்னா அது எல்லாருக்குமே சாதாரணமாக அப்பிரசித்தம், லோகத்துல தெரியலையே. அந்த மாதிரி எங்க இருக்கு? வேதவியாச முனி அந்த முனின்லாம் சொல்றோம். அது கூட இந்த மாதிரி ஞானத்தை ஸ்திரீகரணம் பண்றது இருக்கோ அதுலயே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னுட்டு அவன் சொல்றான் பூர்வபக்ஷி. அது மாத்திரம் இல்ல, மோட்சாசிரமிகள்லாம் இருக்கா, அதாவது சன்னியாசிகள், அவளை கூட நம்ம முனின்னு சொல்றோம். அந்த முனின்றது இந்த கிரகஸ்தனுக்கு இருக்கா அந்த வார்த்தை? அது இல்லையே. கிரகஸ்தனுக்கு அது மாதிரி இல்லை. முனி அப்படின்னு கிரகஸ்தன் சொல்றது இல்லையே லோகத்துல. முனி ஒரு மாதிரி இருக்கா, முனி மாதிரி இது வருது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா முனின்னு சொல்றது இல்லை, சன்னியாசிக்கு தான் அந்த முனிங்கிறத சொல்றோம். அதே கிரகஸ்தனுக்கு அது மாதிரி நாம சொல்றதே இல்லை, சொல்றதே இல்லை. முன்னாடி கூட அது வரும். அதனால இன்னொன்னு பாண்டித்யம்னா கூட என்ன அர்த்தம்? இந்த மரணம் தான் பாண்டித்யம். மந்தவியம் மந்தவியா அப்படின்னு சொன்ன மரணம் இருக்கு பாருங்க, அதுதான் பாண்டித்யம். அதுக்கான தனியா ஒண்ணு இல்லை, அந்த இதுதான் அது. அதாவது என்ன அர்த்தம்? ஒத்த மனசுக்குள்ள காதால ஞானத்தை வாங்கிட்டான் குருகிட்ட இருந்து, அதன் பிறகு மனசுல சிந்தனை பண்ணிட்டான். சிந்தனை பண்ணிட்டு பரிபக்குவமா அவனுக்கு மனசு சுத்தமாச்சு. அவன் தானே பண்டிதன், அவனுடைய தானே பாண்டித்யம் நீ சொல்ற. அந்த பாண்டித்யன்றதே இந்த மரணம் தான், ஞானம் தான் அது. அதுதான் முனி அப்படின்னு சொல்லணும். அதனால எதுவும் விதிக்கப்படவே வேண்டாம். இது பிரத்யேகமும் இல்லை, விதிக்கப்பட வேண்டியது தெரிஞ்சதையா சொல்றதுனால இது எல்லாம் விதி பிரத்தியமும் இல்லை, தெரிஞ்சதையா சொல்றதுனாலையும் கேவலம் அனுவாதம் தான் இது. அனுவாதம் தான் இங்க சொல்லப்படுறது, அனுவாதம் தான் சொல்றது அப்படின்னுட்டு அவன் சொல்ற பூர்வபக்ஷங்கள். அது மாத்திரம் இல்ல, சிரவணம் மரணம் எல்லாம் எதுக்கு? நம்ம ஞானமானது சாந்தி அடையணும். நம்ம அப்பாடி நமக்கு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு இச்சை வருது, அது சாந்தமாகணும். இப்ப நம்ம தனவடங்க தெரிஞ்சுனான்னு சொல்லுங்கோ, தனவடங்க செப்பினான் சோழியன் அப்படின்வா. விஷ்ணுசித்தர் வந்து நடாது பெருமாளுக்கு ஞானத்தை உபதேசிக்கிறாராம், அதுக்கு சொல்லத்தேன் தனவடங்க செப்பினான் சோழியன். விஷ்ணுசித்தர் எங்கலாழ்வான் அவர் தனவடங்க சொன்னேன், எவ்வளவு ஞானம் வேணுமா போருமா போருமா அப்படின்னு போறோம் போறோம், ஆனந்தமான ஞானம் எனக்கு அப்படின்னு அப்படி ஞானத்தை வாங்கிண்ட இவர் நடாது பெருமாள். அத மாதிரி சொல்றா பாருங்க, அதுக்குதான் இது உபயோகப்படுறது சிரவண மனநம். அதுதான் இந்த முனிசத்துவத்தினால சொல்லப்படுறது. அதனால விதியே இல்லை இங்க, ஆகவே அனுவாதம் தான். கஷ்டின் நகியத்திர திருஷ்டோ விதி, இங்க விதி பிரத்தியமே இல்லையே அப்படின்னு சொன்னா இது என்ன? அது தப்பு. புறா பண்டிதத்துவ லத்தே வேண்டது. இந்த மௌனம் இருக்கே, மௌனத்துக்கு முன்னாடியே பண்டிதத்துவ ரூபம்னு ஒண்ணு வந்துருத்தே, ஒரு அபூர்வமான ஒரு ஞானம் வந்துருச்சு வந்துருத்தது. பாண்டித்யம் நிர்வித்திய பால்யேனத்தில் பாண்டித்தத்தை அடைந்து பால்யத்தை அடைந்து அத முனி, அதுக்கப்புறம்தான் மரணசீலனா இருக்கணும், முனியாக இருக்கணும்னு சொல்றது. அதனால இந்த முனி முனியா இருக்கிறதுக்கு முன்னாடியே பாண்டித்யம் வந்துருத்தே, திருப்பி முனின்றதுனால பாண்டித்யம் சொல்லப்படுறதுன்னு எப்படி வரும்? சொன்னதையே திருப்பி சொல்றதுன்றது குணமுச்சி தான் வரும். அதனால இது வியர்த்தமா போயிடும். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை வச்சு பார்த்தாக்கா உபாசனத்தை பத்தி சொல்றது அது, உஷஸ்ரீ கஹோல பிரசனத்துல இதை வர்றது. அதனால இந்த இடத்துல வந்து
ஏற்கனவே கிடைச்சு கொடுத்தோம். அதனால நீ திருப்பி மரணம் தான் சொல்லப்படுறது மந்தவியத்தம் அப்படின்னு நீ சொல்றத சொல்ல முடியாது, அது நிக்காது இங்க. அதனால முதல்ல சிரவணம், அதுக்கப்புறம் மனநம், அதுக்கப்புறம் நிதித்தியாசனம். அந்த நிதித்தியாசனம் தான் மனநசீலாள் முனி அப்படிங்கிறது. அதுலதான் தாரணம் யமனயம அதெல்லாம் சொல்றோம் இல்லையோ, அது தாரணம் தான் இருக்குது அங்க, அது சொல்றது. அதனால இத வந்து சொல்றது அது பண்டிதத்துவ சிரத்தே. அதனாலதான் சிரவண மரணத்தக, சிரவணம் என்ன மரணம் என்ன, அவைகளுக்கு அப்புறம் அனந்தம் பண்டிதத்துவம், பண்டிதத்துவம் இருக்கு. அது என்னது? ஊக அப்போக அருகதாகி, ஊக அப்போக அருகதாகி. அதாவது ஊகம் என்ன, இது சரின்னு ஊகிச்சுக்கிறது, இது தள்ளி விடுறது, அந்த மாதிரி சிந்தனை கொஞ்சம் அந்த அருகத்துவம். எனக்கு லோகத்துல தெரியுறது ஒரு குழந்தைக்கு எது நல்லது எது கெடுதுன்னு தெரிய மாட்டேன்றது. மகாநாமி இன்னைக்கு என் பேரை இங்க இருந்தான், நாங்க ஆர்த்தி பண்றோம், இது பண்ணிட்டு இருக்கோம், ஹைகிரி வராது, அப்போ நான் கற்பூரெல்லாம் ஏற்றி பண்றேன், இந்த க்ஷணம் தானும் பண்ண புழுங்கிறது என் பேரை. அவனுக்கு தெரியல அது தன அக்னி, அது அது சுக்கிடும், ஆனா தெரிய மாட்டேன்றது. குழந்தை வந்து வேணும் அப்படின்னு படுத்துறது, ஏன்னா அது தெரியல குழந்தைக்கு. அந்த மாதிரி வயசானவாள்லாம் கூட தப்பும் தவறமா நடந்துக்கிறாளே லோகத்துல, எவ்வளோ பார்த்துன்னா இருக்கோம் நாம, எவ்வளவோ நாம பார்த்துட்டு இருக்கோம், தப்பாலாம் நடந்துக்கிறவாள்னா பார்த்துட்டு இருக்கோம். அவளுக்கும் தெரியல, விவேக ஞானம் இல்லை. ஏற்கனவே சொல்றேன், திருவேங்கடமுடையான் சொன்னதில ஆராதனம் பண்றவா நம்மளாம் ஏங்குறோம், ஒரு நிமிஷம் சேவிக்க மாட்டோமான்ட்டு. சபரிமலைக்கு மாலை போட்டு போற அடையவே பார்த்திருக்கேன் அதெல்லாம் போனத. காரணம் என்ன? அவளுடைய விவேக ஞானம் அவ்வளவுதான், அந்த பாண்டித்யம் இல்லையே, இந்த ஊகாபோக ஞானம் இல்லை, விவேகம் இல்லது. அதனால ஊகாபோக அருகதாதான் பண்டிதத்துவன்றது. அது எப்ப வரும்? சிரவண மரணத்துக்கு அப்புறம் வந்துடும். சிரவணம் மரணம் அது ஆயிடுத்துனாக்க பாண்டித்யம் வந்துடும். வந்துட்டாக்க இந்த முனியாவே இருக்கணும். அந்த முனின்றது எப்படி இருக்கும்? மௌனக்யாதி. மௌனங்கிறது எங்க கியாதி அப்படின்னாக்க பிரகிருஷ்டே மனநே மரணசீலால் அர்த்தம். பிரகிருஷ்டமான மரணசீலால் இருக்கா பாருங்க, அவாகிட்டதான் மௌனம்னா என்ன அர்த்தம்? பிரகிருஷ்டம் ரொம்ப சிறந்த சிந்தனை, நித்தியபடி நமக்கு சிந்தனை இல்லாம இருக்கோ, என் கிரகிணி, என் பிள்ளை, என் பொண்ணு, என் பேரன், என் பேத்தி, என் பணம், இந்த சிந்தனை தான் நமக்கு இருக்கு. எப்பொழுதும் நமக்கு சிந்தனை, எல்லாருக்கும் சிந்தனை இருக்கு. ஆனால் வசந்த சிந்தனை மிக மிக சிறப்பான சிந்தனை, பிரகிருஷ்ட மரணம். அது யாருக்கு வரும் அப்படின்னு ரைட்டு, யாருக்கு அது வரும் அப்படின்னா, யாரு பகவான தியானம் பண்றாளோ, யார் ஆச்சாரியால தியானம் பண்றாளோ, யாரு பகவதால தியானம் பண்றாளோ, அவளுக்கு தான் அது வரும். அதுதான் விசேஷம், அது அதுதான் விசேஷம், அந்த சிந்தனை வரணும். அதுதான் மௌனம்னு என்ன அர்த்தம்னா, பிரகிருஷ்டே மனனே, ரொம்ப சிறந்த மரணம். அதுலதான் மௌன சப்தமானது பிரவர்த்திக்கிறது. அதனால இது விபவ் என்பதாக, விபவ் விபு விபுன்னு யாரு? பகவான். அவரிடத்துல தாரணா, தாரணா சுக்திரேஷா, தாரணா சுக்திரேஷா, தாரணாதி உக்தி. தாரணம் அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்ன? அஷ்டாங்க யோகத்துல சமாதிதான் சாட்சாத் பிரம்ம வித்யா. சாட்சாத் பிரம்ம வித்யா சமாதி அப்படின்றது. மீது எல்லாம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தாரணாதிகள்லாம் இருக்கு பாருங்க, அதுதான் மௌனம். குமார தேசிகம் சாய்க்கிறது இதுதான். இது எம்பெருமான் கிட்ட
நமக்கு இருக்கக்கூடிய அதாவது என்னன்னாக்கா, பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை புட்சம் பண்ணணுமா? திவ்யமங்கள விக்கிரகத்தையே நினைச்சுக்கணும். ஏன்னா திவ்யாத்ம ஸ்வரூபத்தை நம்மளால நினைக்க முடியாது. பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை நம்ம புட்சம் பண்ணணும். அதையே நினைச்சுட்டு நம்ம தியானம் பண்ணிட்டே இருக்கணும். அதன் பிறகுதான் கொஞ்சம் படிப்படியா வர ஆரம்பிக்கும். இதுதான் ஆலம்பனம் பேர், சுபாசிரயம். திவ்யமங்கள விக்கிரகத்தை சுபாசிரயம் சொல்றோம். அதுதான் இப்ப சொல்றது இது. அதனால அந்த சமாதிங்கிறது பிரம்ம வித்யா. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மீதி அங்கங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, யம நியம அதெல்லாம் சொல்றமே, அது அவைகள். யம நியம பிராணாயாம பிரத்யாகார இதெல்லாம் சொல்றோம் பாருங்க, இந்த தாரணம் அவைகள்லாம் தான் இந்த முனி சப்தத்தான சொல்லப்படுறது. அது நமக்கு முக்கியமானது. ஆகவே இந்த மூணு, பால்யம் பாண்டித்யம் பால்யம் மௌனம், இது மூணுமே இங்க விதிக்கப்படுறது. எப்படி யாகாதிகள்லாம் அங்கங்களாக விதிக்கப்படுகின்றனவோ, எப்படி சமதவாதிகள் அங்கங்களாக விதிக்கப்படுகின்றனவோ, அந்த மாதிரியாக பாண்டித்யம் மௌனம், அது பாண்டித்யம் பால்யம் மௌனம், இவைகள் மூன்றுமே இங்கே விதிக்கப்படுகின்றன. அதனால இதுதான் இந்த இடத்துல முனிங்கிறது. இங்க விதிப்பிரத்தியம் இல்லை அப்படிங்கிறதுனா பாலிச பாஷிதம், சின்ன பசங்க கேட்கிற கேள்வி மாதிரி அது. அதனால இது நமக்கு தேவையே இல்லை. அதனால இந்த இடத்துல பாண்டித்யம் நிர்வகித்திய பால்ய அனுதிஷ்டாசே அத முனிகி அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல என்னன்னாக்க, மரணசீலாளான முனியா இருக்கிறத இங்க விதிக்கிறது. இது பிரம்ம வித்யக்கு அங்கமாக இருக்கின்றது. கேவலம் ஞானத்தை சிறப்படுத்துதல் அல்ல அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். இது இவர் ஸ்லோகம் பாருங்க, மந்தவியத்வே சுதே சத்யத முனிரிதி வாக் அஸ்து தஸ்யானுவாத கஷ்சின் ஹ்யத்ர திருஷ்டோ விதிரிதி நபுரஹ பண்டிதத்வஸ்ய லப்தே ஊஹா போஹார்ஹதாஹி சவண மனுனதோனந்தரம் பண்டிதத்வம் மௌனஹ்யாதி பிரகிருஷ்டே மரண இது விபௌ தாரணாத்யுக்திரேஷா கவிதாக்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.